வெல்கம் டு கிராக்கர்ஸ் ரிவ்யூ. இந்த தமிழ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து ஓபன் பண்ணிட்டா போதும். நம்ம சிஆர்டி கிராக்கர் சேனல்ல போற வீடியோக்கு உடனுக்குடன் இமெயில நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிவகாசி கிராக்கர்ஸ் ஹோல்சேல் ரேட் விலையில வீட்டுக்கு பட்டாசு வாங்க முடியுமா? இந்த சந்தேகம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. இந்த சந்தேகத்துக்கான பதில நம்ம இப்ப பாக்கலாம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ள போகலாம். சோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட ஹோல்சேல் ரேட் வந்து கேக்குறாங்க. அந்த ஹோல்சேல் ரேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் 10,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா, 20,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ இங்க நீங்க ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். ஹோல்சேல் ரேட் அப்படின்றது நீங்க மொத்தமா பர்ச்சேஸ் பண்றதுனால அந்த விலையில வந்து குடுக்குறாங்க. சோ விலை கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக நீங்க 10,000-15,000 வந்து நீங்க ஹோல்சேல் விலையில வந்து வாங்க முடியாது. சரி, அப்ப எப்படி வாங்கலாம் அப்படின்னா, நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 30 ஷாட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 40 பீஸ் வந்து தேவைப்படுது, இல்ல 50 பீஸ் வந்து தேவைப்படுது, வெறும் 30 ஷாட் மட்டுமே வந்து வேணும் அப்படின்னா நீங்க ஒரு கேஸ் கூட வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கேஸ் எடுக்கிறப்ப அதுல வந்து ஒரு 36-30 ஷாட் வந்து உங்களுக்கு ஒரு காட்டன் பாக்ஸ்ல வந்து போட்டு கொடுப்பாங்க. அப்ப வந்து நீங்க ஹோல்சேல் ரேட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு 30 ஷாட் வந்து ஒரு 10 பீஸ், அடுத்து வந்து 3.5 இன்ச்ல ஒரு 6 பாக்ஸ் வேணும், 5 இன்ச்ல வந்து ஒரு 10 பாக்ஸ் வேணும். இந்த மாதிரி வந்து ஹோல்சேல் விலையில அந்த கிராக்கர்ஸ் வெரைட்டிஸ் வந்து நீங்க பிரிச்சு பிரிச்சு வாங்க முடியாது. இப்ப வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து நீங்க 60 ஷாட் உங்களுக்கு வந்து 60 பாக்ஸ் வந்து வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஹோல்சேல் விலையில வந்து உங்களுக்கு அந்த கேஸ்ல எத்தனை குவான்டிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி வந்து நீங்க வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து பிரிச்சு பிரிச்சு ஹோல்சேல் ரேட்ல வந்து வாங்க முடியாது. நீங்க 1 லட்சத்துக்கு வந்து பட்டாசு வாங்கினாலுமே சரி, கேஸாதான் வந்து வாங்க முடியுமே தவிர, உங்களுக்கு வந்து கிரவுண்ட் சக்கர் 10 பேக்கெட்டு, ஃபிளவர் பாட் வந்து ஒரு 50 பேக்கெட்டு, இந்த மாதிரி தனித்தனியா வந்து கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது. அந்த கேஸ் குவான்டிட்டியை உடைச்சி கொடுக்க மாட்டாங்க. அடுத்து கேஸா வாங்குறப்ப இவ்வளவு கேஸ் தான் வந்து வாங்க முடியுமா அப்படின்ற எந்த ரிஸ்ட்ரிக்ஷனும் வந்து இல்ல. ஒரு கேஸ் கூட வந்து நீங்க வாங்கிக்கலாம், அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. அத பிரிச்சு கொடுக்கறதுலதான் வந்து பிரச்சனை வந்து இருக்கு. அதே போல வந்து டைரக்டா கம்பெனிக்கே போயிட்டு 1 கேஸ், 2 கேஸ் வந்து வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம். அந்த கம்பெனி வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க தாராளமா வந்து வாங்கலாம். கம்பெனில இருந்து வாங்குறப்ப பேக்கிங் வந்து கம்பல்சரியா போடுவாங்க, டாக்ஸும் வந்து போடுவாங்க, அதையும் வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிராக்கர்ஸ் ஹோல்சேல் ரேட்ல வீட்டு யூஸுக்கு வந்து வாங்கலாமா வாங்க முடியாதா அப்படின்றத வந்து நீங்களும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. சோ நீங்க பிளான் பண்றத வச்சுதான் வந்து ஹோல்சேல்ல வாங்குறதா இல்ல வந்து ரீட்டைல வாங்குறதா அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்புறேன். சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.